Fantastic Jai Chandran. Unexpected price for all selected items. Grab it soon. Mask podama veliye pogadinga. Lalita Jewelry la velaya compare pannama nagaiya vaangadinga. ஒரு நாயகனுடைய லைஃப் டைம் எவ்வளோ? ஒரு வருஷம், அஞ்சு வருஷம், பத்து வருஷம், இருபத்தஞ்சு வருஷம்? சினிமாவாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, அதில் சிறந்து விளங்குற ஒரு நாயகனுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நாயகனுடைய புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்கும். அவனுடைய பெயர் உச்சரிக்கப்படுற தருணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மக்கள் முன்னாடி அவன் தோன்றும் போது எழுகிற கைத்தட்டல்களோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். புகழோட உச்சியை தொட்டவங்களும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் இந்த எல்லைகள் எதுக்குள்ளேயுமே கட்டுப்படாத சில நாயகர்களும் உண்டு. காலத்தினால அடக்க முடியாத புகழ் அடைஞ்சவங்க அந்த நாயகர்கள். வருடங்கள் எத்தனை கடந்தாலும் புகழோட உச்சாணி கும்பிலிருந்து ரசிகர்கள் அவங்களை இறக்க விட மாட்டாங்க. இன்னும் கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எந்த எல்லைகளுக்குள்ளும் கட்டுப்படாத, காலத்தினால அடக்க முடியாத, மக்கள் மனசுல என்றென்றைக்கும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற, சுருக்கமா சொல்லணும்னா எக்ஸ்பைரி டேட் இல்லாத சிம்ம சொப்பனங்களை பத்தி பார்க்க போற நிகழ்ச்சி தான் இந்த பவர் பிளே. மும்பையில் ஒரு குடியிருப்பு வளாகம். இரண்டு கட்டிடங்களுக்கு இடையே கிரிக்கெட். நேராக அடித்தால்தான் நான்கு ரன்கள் கிடைக்கும் என்பதால் ஒரு சிறுவன் பந்தை தரையோடு தரையாக பவுலரை தாண்டியே டிரைவ் ஆடிக்கொண்டிருக்கிறான். களம் மாறுகிறது. ரஞ்சி டிராஃபியிலும் அதே போல ஒரு டிரைவ். அந்த ஸ்ட்ரைட் டிரைவ் தான் அன்றைய போட்டியை பார்த்தவர்கள் அன்று முழுவதும் பேசிய ஹாட் டாபிக். பேச வைத்த அந்த சிறுவன் சச்சின் டெண்டுல்கர். நான் என்னுடைய மாநில ரஞ்சி அணியில் இடம்பெற போராடி கொண்டிருந்த போது சச்சின் உலகின் அதிவேக ஆடுகளத்தில் சதமடித்துக் கொண்டிருந்தார் என்றார் இந்திய கிரிக்கெட்டின் வால் என்று அழைக்கப்படும் ராகுல் டிராவிட். மற்ற வீரர்கள் மாநில அணிக்கு ஆட காத்திருந்த போது இந்த சிறுவன் எப்போது ஆட்டமிழப்பான், நாம் போட்டியை வெல்லலாம் என எதிரணியை காக்க வைத்தவர் சச்சின். பெர்த்தில் அவரின் முதல் சதத்திற்கு பிறகு ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் மெவ் ஹியூஸ், இந்த சிறுவன் உன்னை விட அதிக ரன்களை குவிக்கப் போகிறான் என்று தனது கேப்டன் ஆலன் பார்டரிடம் கூறினார். அப்போது ஆலன் பார்டர் தான் டெஸ்டுகளில் அதிக ரன்கள் குவித்திருந்தவர். அப்போதே வயதுக்கு மிஞ்சிய திறமையோடு ஆடியவர் சச்சின். முதல் டெஸ்ட் தொடரிலேயே மூக்கில் அடி வாங்கியதாலோ என்னவோ எப்போதும் வேகப்பந்து வீச்சுக்கு பணிந்ததில்லை சச்சின். இந்திய பேட்ஸ்மேன்களில் வேகப்பந்து வீச்சில் இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தியவர்கள் யாரும் இல்லை என புகழ்ந்தார் டிராவிட். அந்த அளவிற்கு வேகப்பந்து வீச்சை பந்தாடியவர் சச்சின். பிரட்லி, மெக்ரத், அக்தர் என அவர் காலத்தின் சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சிம்ம சொப்பனம் சச்சின் தான். வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மட்டுமல்ல, சுழற்பந்து வீச்சையும் சும்மா விட்டதில்லை சச்சின். உலகின் சிறந்த சுழற்பந்து வீச்சாளர் முரளிதரனா வார்னேவா என்பது வேண்டுமானால் பெரிய விவாதமாக இருக்கலாம். ஆனால் தங்களை எதிர்த்து ஆடியதில் சிறந்த பேட்ஸ்மேன் யார் என்பதில் அந்த இருவருக்கும் எந்த விவாதமும் எப்போதும் இருந்ததில்லை. இருவருமே தங்கள் காலத்தின் மிகச்சிறந்த பேட்ஸ்மேன் சச்சின் தான் என பலமுறை கூறியுள்ளார்கள். சச்சினின் 25வது பிறந்த நாளில் அவரது பேட் வார்னேவின் சுழலை சுழற்றி அடிக்க, நான் தூங்கும் போது கூட எனது கனவில் சச்சின் சிக்ஸர் அடிப்பதுதான் நினைவுக்கு வருகிறது என குறிப்பிட்டார் ஷேன் வார்னே. கிரிக்கெட் வீரர்களுக்கு 30 வயது தாண்டினாலே எப்போது ஓய்வு என கேட்க துவங்கி விடுவார்கள். 35 வயதை தொட்டால் என்றைக்கு ஓய்வை அறிவிக்கப் போகிறீர்கள் என வீரர்கள் சொல்லும் முன்பே மற்றவர்கள் வழி அனுப்பு விழாவை தொடங்கி விடுவார்கள். ஆனால் சச்சின் 35 வயதுக்கு மேல் செய்த சாதனைகள் பல. ஒரு நாள் போட்டியில் இரட்டை சதம், டெஸ்டுகளில் அதிக ரன்கள் குவித்திருந்த லாராவின் சாதனையை தகர்த்தது என ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் என்பதை நடைமுறையில் செய்து காட்டியவர் சச்சின். IPL இளம் வீரர்களுக்கானது என்ற எண்ணம் இருந்த காலத்தில் இது இளம் வீரர்களுக்கானது என்றால் நானும் 35 வயதை கடந்த இளைஞன் தான் என, 37 வயதில் IPL ஆரஞ்சு கேப், 38 வயதில் IPL சதம் என அதிலும் சாதித்து காட்டியவர் சச்சின். சில வாரங்களுக்கு முன்பு KL ராகுல் அந்த சாதனையை முறியடிக்கும் வரை IPL அதிவேகமாக 2000 ரன்களை குவித்தவர் என்ற பெருமையும் சச்சினுக்கு தான் இருந்தது. சச்சின் தனது 40 வயதில் ஓய்வை அறிவித்தார். அந்த ஒரு தொடரை விளையாடி விடை பெற்றிருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பு ரஞ்சியில் மும்பைக்காக ஆடி அந்த அணியை வெற்றிக்கும் அழைத்துச் சென்றார் சச்சின். அந்த வயதிலும் எத்தனையோ சாதனைகள் புரிந்த பின்பும் உள்ளூர் போட்டிகளில் விளையாட தயங்கியதில்லை சச்சின். கிரிக்கெட் மீதான அவரது காதல் என்றுமே குறைந்ததில்லை. சச்சின் ஓய்வை அறிவித்த சில காலத்திலேயே மக்கள் அவரை மறந்து விடுவார்கள் என கூறினார் பாகிஸ்தான் வீரர் ஜாவித் மியாண்டன். ஆனால்
அவரின் ஓய்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கழித்து ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ நடந்த ஒரு தொடரில் சச்சின் விளையாடிய ஒரே ஒரு ஓவர் அடுத்த சில நாட்களுக்கு ட்ரெண்டிங்கில் இருந்து மறையவில்லை. ஒரு ஓவர் ஆடியதையே சமூக வலைதளவாசிகள் ட்ரெண்டிங்கில் வைத்து கொண்டாடிய போது கால் நூற்றாண்டாக இந்தியாவிற்காக விளையாடி மேற்கிந்திய தீவுகள் ஆஸ்திரேலியா என தடம் பதித்துக் கொண்டிருந்த கிரிக்கெட் மேடையில் இந்தியாவையும் வடம்பிடித்து எடுத்துச் சென்ற சச்சின் டெண்டுல்கர் மக்கள் மனதில் இருந்து மறைவாரா என்ன? த டெசர்ட் ஸ்டாம் என்று அழைக்கப்படும் ஷார்ஜா கிரிக்கெட் போட்டி, ஹென்றி ஒலாங்காவை சச்சின் வைத்து செய்த அந்த போட்டி, ஷேன் வார்னேவின் பந்துகளை ஸ்வீப் செய்து பின்னால் போருக்கு தட்டிவிடும் பல போட்டிகள், உலக கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் உலகின் அதிவேக பந்து வீச்சாளர் ஷோயப் அக்தர் வீசிய பந்தை தேர்ட்மேன் தலைக்கு மேலே சிக்ஸருக்கு விரட்டிய அந்த போட்டி, பிரெட்லி மெக்ராத்துக்கு கொடுத்த பதிலடிகள், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 200 ரன்களை கடந்து ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் டபுள் செஞ்சுரி அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்ற அந்த போட்டி, ஆஸ்திரேலியா கலந்து கொண்ட முத்தரப்பு தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடுத்தடுத்து செஞ்சுரிகள் அடித்து கோப்பையை வென்று கொடுத்த அந்த போட்டி, இவை எல்லாவற்றையும் விட தனி ஆளாக இந்தியாவை இறுதி கோடு வரை அழைத்துச் சென்ற பல பல போட்டிகள் என சச்சின் நமக்கு கொடுத்திருக்கும் நினைவுகள் ஏராளம். கிரிக்கெட் கடவுள் என இந்தியா சச்சினை கொண்டாடுவது வெறும் வார்த்தைகளால் அல்ல. ஒரு சிறுவனாக ஒரு பொடியனாக சச்சின் கிரிக்கெட் உலகிற்கு காலடி எடுத்து வைத்தார். இந்திய பேட்ஸ்மேன்களாலும் அதிரடி காட்ட முடியும் என உலகிற்கு எடுத்துரைத்தார். அதுவரை உலகம் கண்டிராத தலை சிறந்த பேட்ஸ்மேனாக உயர்ந்து நின்றார். இந்திய கிரிக்கெட்டின் சர்வதேச அடையாளமாக இருந்தார், இருக்கிறார், இருப்பார். நக்கீரன் இதழில் தேர்தல் தீபாவளி, ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய், மந்திரி தங்கமணிக்கு டெல்லி விரித்த வலை, அதிர்ச்சியில் எடப்பாடி, உண்மையை அம்பலப்படுத்தியதால் வழக்கு, மிரட்டப்படும் தலைமை காவலர் ரேவதி, அண்ணாத்தே எங்களுக்கு வழிகாட்டு, ரஜினி ரசிகர்கள் ஃபைனல் எதிர்பார்ப்பு, திமுகவில் பெண்களுக்கு கல்தா, கலகத்தை உருவாக்கும் ஐபேக், பெண்கள் சிறையில் ஆண் புரோகிதர்களின் நள்ளிரவு பூஜை, நெல்லை யூபிகள் உள்ளடி, எச்சரித்த ஸ்டாலின், முதல்வர் மாவட்டத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு, மண்ணாய் போகும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இப்படி ஒரு மாசேவா, மயிலாடுதுறை அதிமுக கொதிப்பு, கட்டும் போதே சரிந்து விழுந்த மருத்துவமனை கட்டடம், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.